அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பதிவில் வந்து கமெண்ட்டில் கேட்ட கேள்விக்கு தான் பதில் பார்க்க போகிறோம். என்னென்னா, கினிக்கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கிறதாவும் அந்த கோழிகள் வந்து முட்டை இடாமல் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கினிக்கோழிகள் ஏன் முட்டை இடலை அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பதிவாக நம்ம எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாட்டுக்கோழிகள் சம்மந்தப்பட்ட எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிண்ணிக்கோழிகள் வந்து முட்டையிடலை அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரு கோழிகள் முட்டையிடாமல் இருக்குது அப்படின்னா தீவன பற்றாக்குறை இருக்கலாம், சரிங்களா? அல்லது கொழுப்பு கோழிகளோட உடம்பில் அதிக அளவில் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. கோழிகள் முட்டையிடாமல் இருக்குது அப்படின்னா சத்து குறைபாடுகள்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் தரவாக பார்க்கணும். அப்போ தான் வந்து கோழிகள் ஏன் முட்டையிடலை, எதனால் முட்டையிடலை அப்படிங்கிறது வந்து நமக்கும் தெரியும், சரிங்களா? இன்னொன்று, கால்சியம் பற்றாக்குறை இருந்தாலும் முட்டைகள் இடாமல் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் கோழி வளர்ப்பில் கண்டிப்பாக கவனிக்கப்படணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ எப்பயுமே நம்ம வந்து கிண்ணிக்கோழிகள் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு பேர் தான் வாங்குவோம். ஒரு ஒரு பேர் என்ன பண்ணுன்னா ஒன்றாவே எப்பயுமே சுற்றுவாங்க, சரிங்களா? இந்த மாதிரி ஒன்றாவே சுற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் பொழுது, வளர்ந்து பெரிய கோழிகளாக ஆனதுக்கப்புறம் பருவ ஸ்டேஜ் வரும்பொழுது கொத்தறதுங்கிறது வந்து இருக்காது, சரிங்களா? மிதிக்கிற தன்மை இருக்காது. ஏன்னா ரெண்டும் ஒன்றாவே பழகுனதுனால மிதிக்கிறது இருக்கவே இருக்காது. சும்மா அவங்க எப்பயும் போல் பழகிட்டுருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி மிதித்தா மட்டும்தானே முட்டை உண்டாகும். ஆனால் மிதிக்காமலேயே கோழிகள் அப்படியே இருக்கிறதுனால வந்து முட்டை உற்பத்தி இல்லாமலேயே போயிடும். இது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வருடங்கள் வரை அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நார்மலாகவே கோழிகள் உடம்பில் வந்து அதுக்கான முட்டை உற்பத்தி, பறவைகள் எல்லா பறவைகள் இடத்துலையுமே வந்து தானாகவே முட்டை இடுற தன்மை இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஒரு வருடங்கள் வரை பருவ ஸ்டேஜ் வந்து அதுக்கப்புறம் ஒரு வருடங்கள் வரை அப்படியே கோழிகள் இருந்து அதுக்கப்புறம் தானாகவே முட்டை உருவாகி முட்டை இட ஆரம்பிச்சிடும், சரிங்களா? அந்த முட்டையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு முட்டை மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கல் மாதிரி இருக்கும் மோடு, சரிங்களா? அது வந்து பொரிக்கிற தன்மை இருக்காது. வேணால் உணவுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். அதனால தான் எப்பயுமே நம்ம கிண்ணிக்கோழிகளாகட்டும் வான்கோழிகளாகட்டும் ஒரு பேர் வாங்கக்கூடாது. எப்போ வாங்கினாலும் ஒரு ரெண்டு ஜோடி அல்லது மூணு ஜோடி வாங்கி விட்டோன்னா மட்டும்தான் இதில் வந்து ஒன்றோட ஒன்று சண்டையிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மிதிக்கிற தன்மை ஏற்படும், சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, தீவன பற்றாக்குறை இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற காலங்களில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் கிளிஞ்சல் தூள்கள், அடுத்தது வந்து முட்டை ஓடுகள், முட்டை ஓடு வந்து பவுடர் மாதிரி அரைச்சி கோழிகளுக்கு கொடுத்துட்டு வந்தால் முட்டை இடுன்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் நமக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. காடை முட்டையிடாமல் இருக்குது அப்படின்னு நான் பதிவிட்டதில் அவங்க வந்து அந்த மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அவங்களோட காடைக்கு அவங்க செஞ்சுருப்பாங்க, அதை தான் அவங்க நம்மளோட ஷேர் பண்ணாங்க. இதுவுமே வந்து உண்மையான வார்த்தைகள் தான். எப்பயுமே முட்டை ஓடில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. ஆனால் நம்ம வந்து உள்ளே இருக்கிற முட்டைகளை மட்டும் சாப்பிட்டுட்டு ஓடை வந்து தூக்கி வீசிடுறோம், சரிங்களா? ஆனால் அந்த ஓட்டில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. அதை நல்லா பவுடர் பண்ணி ரோஜா செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டு வந்தால் கூட நிறைய மொட்டுக்கள் வச்சு நிறைய பூக்கள் கொடுக்கும். அந்த அளவுக்கு வந்து முட்டை ஓடு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதை கோழிகளுக்குமே கொடுத்துக்கிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக முட்டையிடுற திறன் ஏற்படும். இன்னொன்று, நெல் ஊமி இருக்கு இல்லைங்களா, அரிசியை எடுத்ததுக்கப்புறமா மேலே இருக்கிறது தான் நெல் ஊமி. அதை வந்து தீவனத்தில் கலந்து கொடுத்தீங்கன்னா முட்டையிடுற குறைபாடுகள் வந்து சரியாகும், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலையெல்லாம் கொடுத்துக்கிட்டு வாங்க. இது எல்லாமே வந்து கால்சியம் சத்துக்கானது. இது எல்லாமே நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிண்ணிக்கோழிகள் முட்டையிடும். நெக்ஸ்ட்டு முருங்கைக்கீரையெல்லாம் கொடுங்க. இது எல்லாமே வந்து சத்துக்கள் நிறைந்த உணவுகள். எப்பயுமே கிண்ணிக்கோழிகள் வந்து மேய்ச்சல்லையே மேயறதுனால அதற்கு தேவையான போதிய சத்துக்கள் கிடைக்காமல் போகிறதுனால கூட முட்டைகள் இடாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுக்கா ஆனால் முட்டை இடவே இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் சொல்கிறோம், எப்பயுமே வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா வாங்குங்க. அப்படி இல்லை ஒரு பேர் தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா சேவலை தனியாகவும் பெட்டையை தனியாகவும் வளர்த்து வைக்கணும் கூண்டில். அந்த மாதிரி தனித்தனியாக வளர்த்து நீங்கள் திறந்து விடும் பொழுது என்ன ஆகுனா கண்டிப்பாக வந்து மிதிக்கிற தன்மை ஏற்படும், சரிங்களா? இதே மாதிரி வாத்துலேயுமே கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே வந்து சேம் மெத்தடு தான். நீங்கள் தனித்தனியாக வளர்க்குறீங்க அப்படின்னும் பொழுது, தனித்தனியாக வளர்த்து திறந்து விடும் பொழுது, அவங்க புதுசாக சந்திக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து மெரிக்கிற தன்மை ஏற்படும். இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
ஏன்னா நாங்கள் வந்து இத்தனை வருஷமாக வளர்க்குறதில்ல, நாங்கள் கின்னிக்கோழி மட்டுமே முட்டையிடுற திறன் இல்லவே இல்லை. ஆனால் தானாகவே முட்டை இடுது எங்களோட கின்னிக்கோழிகள். என்ன பண்ணுன்னா வீட்டு தோட்டத்தில் தான் இடும். நீங்கள் வந்து அதுக்கு கொடுக்குற தீவனங்களையுமே வந்து போஷாக்கானதாக கொடுக்கணும். ஏன்னா கின்னிக்கோழிகள் வீட்டில் வந்து தீவனங்கள் எடுக்கிறதே கிடையாது. எல்லா கோழிகளையும் விரட்டி விட்டுட்டு அவங்க கிடக்கிற தீவனங்களை மட்டும்தான் உண்ணுவாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறது கிடையாது. வைக்கிற தீவனங்களை ஒழுங்காக சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து முட்டை உற்பத்தி திறன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கின்னிக்கோழிகள் வந்து அடுத்த கோழிகளையுமே தீவனம் எடுக்க விட மாட்டேங்குது. அவங்களுமே தீவனம் சரியாக சாப்பிட்றது கிடையாது. எங்கே பார்த்தாலும் ஓடிக்கிட்டு ஓடி அந்துக்கிட்டு ஏதாவது வந்துருச்சுன்னா ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு. ஏன்னா கின்னிக்கோழிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து காவலுக்காக தான் வச்சுருக்கோம். அதனால் அவங்களோட வேலையை அவங்க கரெக்டாக பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கான போஷாக்கான சத்துக்கள் நிறைந்த தானியங்களை கின்னிக்கோழிகளுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு வரும்பொழுது முட்டை உற்பத்தி திறன் நல்லா இருந்தால் மட்டும்தான் அடுத்த ஜென்ரேஷன் கின்னிக்கோழிகளை நம்மளால் எடுக்க முடியும். இல்லாட்டி நம்ம வாங்கின இந்த பேரோடையே அதோட ஜென்ரேஷன் முடிஞ்சு போயிடும், சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து சத்தான ஆகாரங்களை வந்து கின்னிக்கோழிகளுக்கு கொடுத்துக்கிட்டு வாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கின்னிக்கோழிகள் முட்டையிடும். கிளிஞ்சல் தூள் எல்லாம் கொடுக்கலாம். ஏன்னா முக்கியமாக வந்து கின்னிக்கோழிகள் முட்டையிடாமல் இருக்குது. எந்த கோழிகள் முட்டையிடாமல் இருந்தாலும் கிளிஞ்சல் தூள்களை வந்து ரொம்ப கொடுக்க சொல்கிறாங்க. அது எல்லாமே வந்து சத்து குறைபாட்டை சரி செய்யும், சரிங்களா? இது எல்லாமே கடைபிடிங்க. இந்த பதிவு வந்து கின்னிக்கோழி முட்டையிடலை அப்படின்னு கேட்டவங்களுக்கு ஒரு சிறந்த பதிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கோழிகள் வளர்ப்பில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி உங்களோட ஃபுல் சப்போர்ட் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.